தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தின் நிதியில் அமைக்கப்பட்ட வன்னி அறுசுவை உணவகம் வவுனியா வடக்கு நெடுங்கணியில் இன்று வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதியும் செயலகத்தின் பணிப்பாளருமான சந்திரிகா குமார் துங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உணவகத்தை திறந்து வைத்திருந்தார். காலை 9 மணிக்கு நெடுங்கணி பிரதேச செயலக கலாச்சார மண்டபத்தில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தினால் வடக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் பற்றியும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாக பொதுமக்களுடன் கலந்துரையாடிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அதன் பின்னர் உணவகத்தை திறந்து வைத்தார். நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான ஜி டி லிங்கநாதன், ப சத்தியலிங்கம், பிரதேச சபை தலைவர் இ தணிகாசலம், அரசு அதிபர் எம் கனிபா, பிரதேச செயலர் க பரந்தாமன், அரசு அதிகாரிகள், போலீசார் என பலரும் கலந்து கொண்டனர்.